वेलकम टू जे मेरा नॉलेज क्लास 12 समाचार मैक्स एक्सरसाइज 3.1 सम नंबर 3 सब डिवीजन 12th मैक्स 3.1 सम नंबर 3 बात कर रहा कि अल्फा बीटा गामा रूट्स ऑफ क्यूबिक इक्वेशन और इक्वेशन बोलता है इप इदोड इन द क्यूबिक इक्वेशन ओड रूट्स என்னன்னா अल्फा बीटा गामा சரியா फर्स्ट रूट्स என்னன்னா अल्फा बीटा गामा கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க given equation and x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0 general equation and ax cube plus bx square plus cx plus d equal to 0 sum of donor kadikama cube la 3 one product and sum s1 kadikama enna varum alpha plus beta plus gamma equal to minus b by a beta formula minus b and apa 2 a and apa 1 minus 2 s2 enna ama alpha beta beta gamma gamma alpha ikana formula c by a c enna kaduke 3 by 1 b vandrom final product alpha beta gamma minus d by a minus d and apa 4 a and apa 1 so minus 4 beta alpha plus beta plus gamma irukku alpha beta beta gamma gamma alpha irukku alpha beta gamma ipa arambha enna if 1 by alpha comma 1 by beta comma 1 by gamma are roots inge alpha comma beta comma gamma are roots இங்கே 1 பை ஆல்பா 1 பை பீட்டா 1 பை காமா ரூட்ஸாக இருந்துச்சுனாலும் கொடுக்குறாங்க சரி இப்போ இதுக்கான எஸ்வன் அப்படிப்போமா முதல்ல கிடைச்சது ஆல்ஃபா பீட்டா காமா வச்சு இப்போ பண்ண போகிறது 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா 1 பை காமா எஸ்வன் என்ன பார்த்தோம் 1 1னா ஆட் பண்ணணும் டோட்டில் 1னா போட்டு ஆட் பண்ணணும் சரி எப்படி பண்ணுறது எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டா காமா இதில் ஆல்ஃபா இருக்குது அப்போ எல்சிஎம் எடுக்கிறப்பா ஆல்ஃபா பீட்டா காமாவில் ஆல்ஃபா இருக்குது பீட்டா பீட்டா இருக்கு ஆல்ஃபா காமா இல்லை காமா இருக்கு அப்ப ஆல்ஃபா பீட்டா சரி ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா காமா இருக்கா ஆமால அழகா இருக்கு 3 ஆல்ஃபா பீட்டா காமா எவ்வளவு அதுவும் இருக்குல்ல மைனஸ் 4 அப்ப 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா 1 பை காமா ரூட் ஆயிருந்துச்சுன்னா எஸ் ஒன் என்னங்கிற கண்டுபிடிச்சோம் இப்போ எஸ் டூ கண்டுபிடிக்கலாமா எஸ் டூ எஸ்டூ என்ன பார்த்தோம் ரெண்டு ரெண்டா ப்ராடக்ட் பண்ணி அதை ஆட் பண்ணணும் அதான் எஸ் டூ எஸ் டூ 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா 1 பை காமா ப்ளஸ் 1 பை காமா 1 பை ஆல்ஃபா எல்சிஎம் என்ன போகணும் ஆல்ஃபா பீட்டா காமா எல்சிஎம் என்ன போடு பொதுவாக பார்க்கணும் ஆல்ஃபா இருக்கு பீட்டா இருக்கு காமா இல்லை இந்த டைமில் பீட்டா இருக்கு காமா இருக்கு ஆல்ஃபா இல்லை இங்கே காமா இருக்கு ஆல்ஃபா இருக்கு பீட்டா இல்லை எப்படியோ நமக்கு தேவை இருக்கு என்ன ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா காலி அப்படி இருக்கு அது இருக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா ஆல்ஃபா பீட்டா காமா வேணுமே இருக்கு மைனஸ் ஃபோர் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ணலாம் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும் 1 பை 2 டூ டைம்ல கேன்சல் பண்ணிடுறேன் ஃபைனலா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஃபைனலா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் 1 by alpha into 1 by beta into 1 by gamma product பண்றோம் numerator 1 வந்துரும் denominator alpha beta gamma வந்துரும் 1 by alpha beta gamma கட்டலப்பா minus இப்ப நமக்கு தேவையான equation required cubic equation required cubic equation நம்ம வரோம் x cube minus எஸ் ஒன் எக்ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் டூ எக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் ஜீரோ நம்ம இல்லை கியூபிக்னா
3 product மீதி இருந்த sum is equal to sin மாறி போகும் அப்போ x cube minus x cube அப்போ அதான் இருக்கு minus 3 by 4 x square plus x cube அப்போ இதான் இருக்கு 1 by 2 x minus product அப்போ minus 1 by 4 இந்த minus இங்க உள்ளது இது product கான minus 0 அதுல போவோம் ஆமாம் fractionல ஃபைனல் ஆன்சர் கூடாது அப்போ எல்சிஎம் எடுத்து பண்றோம் இதுல டினோமேட்டர் பாருங்க எது அதிகமா இருக்கு 4 இருக்கு மல்டிப்ளை பை 4 போட்டுருங்க இப்போ ஸ்மார்ட்டா இருக்கு அப்ப இங்க 4x கியூப் வந்துரும் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் 4 4 கேன்சல் ஆயிடும் இங்க பிளஸ் வந்துரும் 4 ஆ மல்டிப்ளை பண்றோம் 1 2 ஆர் 2 2 2 ஆர் 4 அப்ப 2x வந்துரும் புரியுதாப்பா சரியா 4 ஆ மல்டிப்ளை பண்றோம் 4x கியூப் மைனஸ் மைனஸ் பிளஸ் லெவல ரிஜெக்ட் பண்ணுங்க என்ன வரும் இங்க 3 வந்திருக்கா 4 4 கேன்சல் ஆகும் இங்க 4 மல்டிப்ளை பண்ணும்போது 2 டேபிள் அடிக்குறோம் அப்ப 2x இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் 4 ஆ மல்டிப்ளை பண்றோம் 4 and 4 become cancel 1 equal to 0 பாருங்க ரைட்டா ரிஜெக்ட் பண்ணோம் சட்ட ஒரு மிஸ்டேக் தெரிஞ்சிச்சு நமக்கு அது எப்பவுமே ரிஜெக்ட் பண்ணி பாத்துக்கோங்க எல்லாமே சரியா அடுத்த சம் சம்பா இன் கேஸ் சம் தான் பெருசு ரொம்ப ரொம்ப ஈஸி எங்கயாவது ஒரு ஃபாஸ்டா சொல்ற நினைச்சீங்கனா எப்பயும் சொல்கிறதா வீடியோ தான் ரீப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ரொம்ப ரொம்ப எளிமையான லோயர் கிளாஸ் எக்ஸசைஸ் தான் ரொம்ப இது